ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய என் இனிய தமிழ் பெருங்குடி மக்களே, நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளி டி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஜாதக கட்டங்கள்ல பலனா எடுத்துட்டோம் இல்லையா. இதுல ஒரு முக்கியமான விஷயங்களை நாம அனுபவபூர்வமா உணர வேண்டிய விஷயத்துல நாம இருக்கோம். எப்படி இதுல நம்ம நிறைய இடங்களை சொல்வாங்க, பெருமாளுடைய பாதங்களை லட்சுமி தாயார் தொட்டு அமுக்கி விடுகிறார். இதுக்கு ஒரு காரணம் சொல்வாங்க, தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனுடைய காலை பிடித்தால் செல்வம் சேரும் அப்படினு சொல்வாங்க. காலை அமுக்கி விடுற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம ஜாதகத்துல சனியும் சுக்கிரனும் சேருகிற போது அந்த வீட்டிலே செல்வமும் செல்வாக்கும் பெருகும் என்பது ஐதீகமான விஷயம். கண்டிப்பாக மனைவி மூலமாக ஏதோ ஒரு வகையில நமக்கு வரக்கூடிய செல்வங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதற்கான காரணகர்த்தா அப்படின்னா அந்த சனியும் அங்கே சுக்கிரனும் சேருகிற போது. அப்ப பெருமாளுடைய கால் மட்டுமல்ல, அனைவருடைய கால் பகுதியிலும் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அந்த கால் பகுதியை பாத பகுதியை குறிக்கக்கூடியவரை சனிதான் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம், உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த பாதத்தை மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய தனது மனைவியினுடைய கரங்களை பற்றுகிற போது அங்கே செல்வமும் செல்வாக்கும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். எத்தனை இல்லங்களிலே எத்தனை வீடுகளிலே இந்த கணவன் மனைவி ஒற்றுமை என்பது சிறப்பாக இருக்கிறது. இந்த அளவிற்கு தன்னுடைய கணவனுடைய பாதத்தை பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்போது இருக்கிறதா, கேள்விக்குறியான விஷயமும் கூட. அவசரமான உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காகத்தான் நம் முன்னோர்கள் இதை சொன்னார்களோ, ஒரு வகையில நம் முன்னோர்கள் சில விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க. காலையில எந்திரிச்ச உடனே தன்னுடைய கணவருடைய பாதத்தை தொட்டு வணங்குவது, இது மிகப்பெரிய செல்வ வளத்தை கொடுக்கும் என்று எப்படி சொன்னார்கள் ஐயா. முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பகுதியும் பாட்பாட்டா அறிவியல் பூர்வமா இருக்கு. இத தொடுகிற போது அந்த வீட்டிலே மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நாம ஜாதகங்களை ஆய்வு செய்திருக்கிற போது, உங்க ஜனன ஜாதகத்திலே சுக்கிரன் இருந்தாலும் கூட அந்த சுக்கிரனை கோச்சார சனி போய் தொடுகிற போது ஏதாவது ஒரு வகையிலே பணம் அங்கே வந்து சேரும் என்று சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது. அப்போ நமது இல்லங்களிலே நமது வீட்டிலே எந்த அளவிற்கு நமது மனைவியை நல்ல விதமாக பார்த்துக் கொள்கிறோமோ, அவர்களுக்கு வேண்டியதை மகிழ்ச்சியாக செய்து கொடுக்கிறோமோ, அந்த அளவிற்கு நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதைத்தான் சொன்னார்களே ஒரு பழமொழி, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளருமா. எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஊரார் பிள்ளை என்பது உன்னுடைய மனைவி, இன்னொருத்தர் பெற்றெடுத்த பிள்ளை அது. இந்த மனைவியை நீ பத்திரமாக பார்த்துக் கொள்கிற போது உன் குழந்தைகளை அவள் நன்றாக பார்த்துக் கொள்வாள் என்பதுதானே இதற்குரிய அர்த்தம் என்று சொல்கிறார்களே. இதையும் நாம் சில நேரங்களிலே சிந்திக்க தோன்றுகிறது அல்லவா. உண்மைதானே, நமது மனைவி நன்றாக இருந்தால், நமது மனைவி ஆரோக்கியமாக இருந்தால், நமது மனைவி செல்வ செழிப்போடு இருந்தால் நிச்சயமாக குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்வாள். அந்த குழந்தை உன்னுடைய குழந்தை, உன்னுடைய மனைவி இன்னொருவர் பெற்ற பிள்ளை. அப்போ இதை சரியாக நாம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய குழந்தைகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே அவர்களுடைய மனைவியோடு அவர்களுடைய கணவனோடு சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதுதானே நாம் அனைவரும் அறிந்த உண்மை. அதற்காகத்தான் சொல்வார்களோ, கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சண்டையோ சச்சரவோ பிரச்சனைகளோ தனது குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது. நாம் எவ்வளவுதான் சண்டை போட்டுக் கொண்டாலும் அதை குழந்தைகள் பார்க்க கூடாது. அதற்காகத்தான் குழந்தைகளுக்கு ஒரு ரூமும் பெற்றோர்களுக்கு ஒரு ரூமுமா ஒதுக்கிக்கணும்.
நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை புணக்குகளை விலக்கி விட வேண்டும். அற்புதமா சொன்னாங்க இல்லையா? அப்ப இது எவ்வளவு விஷயத்தை சொல்லிருக்காங்க பாருங்க. பெரியவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் தான் பணத்துக்குரியவர், வாழ்க்கைக்குரியவர். அந்த சுக்கிர பகவான் எந்த அளவிற்கு நம் ஜாதகத்திலே பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரமும் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கிறது அல்லவா? நாடி ஜோதிடத்திலே ஒரு விதியை சொல்வார்கள். உன் நாடி ஜோதிடத்திலே கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் அதை அதிலே குரு பகவானை லக்னமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு லக்னம் ராசி என்பது தேவையில்லை. அந்த குருபவானுக்கு 1, 5, 9 எந்த கிரகம் இருக்கிறது என்று பாருங்கள். இதனுடைய காரகத்துவமே உங்கள் ஜாதகத்தில் பலமாக ஒழிக்கும் என்பார்கள். 1, 5, 9 கிரகங்கள் இல்லை ஐயா, அப்போ 7லோ 11லே கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள். 3, 7, 11லே. அப்ப 3, 7, 11ல் உள்ள கிரகங்களும் பலமாக இல்லையா? அதுக்குத்தான் இரண்டையும் 11ஐயும் பார்ப்பார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிகள் விதிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள் நண்பர்களே. நாடி ஜோதிடம் என்பது லக்னம் ராசி எதுவுமே இல்லாமல் கிரகங்களுடைய பார்வைகளையும் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்க்கையை வைத்து சொல்லிவிடுகிறார்கள். சூரியனும் குருவும் எங்கே சேர்ந்திருந்தாலும் அப்பாவுக்கு பிடித்த பிள்ளையாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய பிள்ளையாக இருப்பார்கள். அதே இடத்தை சனி சூரியனை பார்த்து விட்டாலோ சேர்ந்து விட்டாலோ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மிகப்பெரிய பிரிவினையை வருத்தத்தை பிடிக்காத பிள்ளையாக பிடிக்காத அப்பாவாக போகக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுது. அப்போ சனியும் சூரியனும் சேர்ந்தால் அப்ப தொழிலுக்கு காரகம் சனி. அவரோடு சூரியன் சேர்கிற போது அரசு வேலை அரசு உத்தியோகத்தில் அமர்ந்தாலும் அந்த சனியினுடைய சேர்க்கை பார்வை பாருங்கள். அந்த நிம்மதியான அரசு வேலையாக இருப்பதில்லை. நிம்மதியாக அரசு அலுவலகங்களில் அவர்களால் வேலை பார்க்க முடிவதில்லை. நீ தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சனியினுடைய காரகத்துவம் பலமாக இருக்க வேண்டும். சனி பலம் பெற்றால் தொழில் பலம் பெறும். சனி நமது ஜாதகத்திலே பலமிழந்து இருந்தால் நாம் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் திருக்கோடிக்கு கொண்டு வந்து விட்டோம். அப்போ தொழிலுக்கு மக்கள் கூட்டத்துக்கு மக்களுடைய ஜன வசியத்திற்கு எல்லாமே சனி தேவைப்படுகிறார். சனிதான் வேலையா, சனிதான் அடிமை, சனிதான் கூட்டம். அந்த விஷயத்துக்கெல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் நாம் சொல்றோம் சூரிய பகவான் பலமாக இருக்க வேண்டுமே, சந்திர பகவான் பலமாக இருக்க வேண்டுமே. இவர்களெல்லாம் பலமாக இருந்தால் நீ அரசு வேலை அரசியல்வாதியாக இருந்தால் மக்கள் செல்வாக்கு வேண்டுமே, அரசு பதவியிலே அரசு துறையிலே நீ பெரியாளாக இருக்க வேண்டும் என்றால் மக்களுடைய ஆதரவு வேண்டுமே. அது இல்லாத போது நீ எதை செய்தாலும் அதில் ஒரு ஆதரவு இருக்காமல் போய்விடும். யார் மூலமாக சில பேர் பாருங்கன்னா முதலமைச்சராக வரலாம், திடீர் முதலமைச்சராக வரலாம், திடீர்னு பிரதமராக வரலாம். ஆனால் நீடிப்பதற்கு மக்களுடைய துணை வேணும், மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும். அப்ப ஜன பசியம் வேணும். சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எப்பவுமே 10 பேர் அவங்க பின்னாடி சுத்திட்டே இருப்பாங்க. அவன் காசு கொடுக்கறானா பணம் கொடுக்கறான்னு தெரியல. அவனுடைய பேச்சு, அவனுடைய அரசியல் தந்திரம், அவருடைய அந்த செயல்பாடுகள் மற்றவர்களை ஈர்த்துக் கொள்கிறது. அந்த பேச்சுக்கு ஒரு நிறைய பேர் நீ ஜாதகத்துல பார்க்கலாம். இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி புதனாகவோ சுக்கிரனாகவோ இருப்பார்கள், அல்லது இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் புதன் இருப்பார். ரொம்ப நளினமா பேசுவாங்க. பாத்தீங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா பேச்சு மட்டும் பாத்தீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு அள்ளி கொடுக்கறேன், எதை வேணாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன். தன்னுடைய பேச்சிலே மயக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த நிலைப்பாடு நமக்கு இருந்தா மட்டும்தானே அந்த அதை வந்து மயக்க முடியும், மக்களுடைய செல்வாக்கு கிடைக்கும், மற்றவர்களுடைய அந்த அனுசரணை இருந்தா தானே நம்ம வாழ்க்கையில சிறப்பான இடத்தை பிடிக்க முடியும். நிறைய நண்பர்கள் சொல்றாங்க ஜாதகத்துல எனக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க, பித்திருக்கள் தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க, என்னுடைய வம்சாவளிகள்ல மிகப்பெரிய வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க, பில்லி சூனியம் செய்வனையால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றாங்க. பில்லி சூனியமும் செய்வனையும் எங்கிருந்து வந்தது? யாரோ ஒருவன் நமக்கு செய்கிறான் என்றால் அது செய்வதை பழிக்குமா?
அவன் சொன்னதெல்லாம் நடக்குமா? ஜாதகத்தில் அது கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்கிறீர்களே, நிச்சயமாக இல்லை, விதிதான் வெல்லும். அப்படியே மதியால் நான் வென்றுவிட்டேன் என்று நீங்கள் வீராப்பி பேசுகிறீர்கள் என்றால், விதியை வெல்லக்கூடிய சக்தி மதியாகிய சந்திரனுக்கு இருப்பது அந்த ஜாதகத்திலே இடம்பெற்றிருக்கும். விதியை மதியால் வெல்ல முடியும் என்ற ஒரு விதி இருந்தால் மட்டுமே நீங்கள் அதை வெல்லலாம். விதி வலியது, விதி பெரியது, விதியை விட பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதனால் மதியால் நாம் விதியை வென்றுவிட முடியாது. அந்த விதியவே வெல்லக்கூடிய மதி வெல்லும் என்ற பாக்கியம் விதியில் வழிவிட்டாலொழிய அது நடக்காது என்று சொன்னார். அதே போல விதி வலியது, இப்படிப்பட்ட விதியை வெல்லக்கூடிய பாக்கியம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய இணைவுகள். நாம் சொல்றாங்க இல்லையா, அலியா எனக்கு ஏழரை சனி படித்தீருச்சுங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, என்ன காரணம்? இங்க செவ்வாயும் சனியும் சேருகிற போது ஒரு பிரச்சனை ஆரம்பமாகும். நீங்க கோச்சாரத்திலே போய் செவ்வாயை போய் சனி டச் பண்ணும் போதே பிரச்சனை ஆரம்பம். இதே சனி போய் சூரியனை டச் பண்ணும் போது ஒரு பிரச்சனை உருவாகும். சூரியன் அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த சூரியன் வலுவிழந்து இருந்தால், பலம் கம்மியாக இருந்தால், கருமத்தை குறிக்கக்கூடிய சனி பகவான் போய் தொடுகிற போது அப்பாவுக்கே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், அல்லது அவருக்கு உயிருக்கே ஆபத்தை தரலாம். கிரகத்தினுடைய இணைவுகள் டச் பண்ணும்போது கூட எவ்வளவு விஷயத்தை சொல்லுது பாருங்க. குருவை சனி டச் பண்ணுகிறார், முயற்சிக்கான தன்னுடைய வளர்ச்சிக்கான முடிவுகளை அவர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார், அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். சந்திரனை சனி போய் தொடுகிறார், நமக்கு தெரியும் சந்திரன் சனி சேர்ந்தாலே புனர்பூ தோஷம். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை தடை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது சனி. அது நடக்காமல் போகலாம், நடப்பது போல் ஒரு தோற்றத்தை அளித்து இல்லாமல் போய். ராகுவை தொடுகிற போது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும், கேதுவை தொடுகிற போது ஒரு அழிவை ஏற்படுத்தும், அந்த விஷயம் தடைபட்டு போகும். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டே வரும். புதனை தொடுகிற போது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான விஷயங்களை ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பூர்வமான கல்வியிலோ மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் அது தொடும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயங்களை இந்த கிரகம் தொடுகிற போது கூட சொல்லி தருகிறது பாருங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய நேரங்கள்ல நிறைய காலகட்டங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், ராகுவும் குருவும் சேருகிற போது ஒரு பிரம்மாண்டமான நிலையை ஏற்படுத்தும், ஆனால் தெய்வ நம்பிக்கையை குறைக்கும். பின் வாழ்க்கையில் அவர்கள் தெய்வத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள், ஆரம்பத்தில் தெய்வ நம்பிக்கை குறைகிறது. அதே இடத்துல ஏழாம் இடத்துல அது வயது முக்கியம், ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது அல்லது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது, அங்கே சனி தொடப்போகிறார், அவருக்கு வயது 20-25 தொட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய திருமண வாழ்க்கை என்பது, திருமண நிகழ்வு என்பது, திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் ஜாதி விட்டோ மதம் விட்டோ போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையை அப்போது அதை தொடும் சனி. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரண காரியங்களை சனி பகவான் தந்து விடுகிறார். நிறைய கிரகங்கள் தொடுவதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி நண்பர்களே.